சமந்தா அவங்களோட மேனேஜர்கிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசணும்னு வருவாங்க. அந்த மேனேஜர் இவங்களை பார்த்துட்டோன்னே, வா ராஜலக்ஷ்மி வந்து உட்காருன்னு உட்கார சொல்லுவாங்க அவங்கள. சமந்தா ஒரு ராஜலக்ஷ்மி உட்காருவாங்க குவாய்ட்டாக. உட்காந்துட்டு அந்த மேனேஜர் டேபிளில் ஒரு ஃபோட்டோ பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த மேனேஜரோட ஃபேமிலி இருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ணுவாங்க அந்த மேனேஜர். அவங்களும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ராஜுக்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க தான் என்னோட லைஃப்னு சொல்லுவாங்க. தெரியுன சமந்தா பார்த்துட்டு, உனக்கு கூட சிப்லிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சமந்தா சொல்லுவாங்க, இருந்தாங்க, ஆனால் என்னோட யங்கர் பிரதர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறே ஏதாச்சும் காஃபி டீ குடிக்கிறியாமா அப்படின்னு கேட்பாங்க. சமந்தா சீக்கிரமாக சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க வேண்டாம்னு சொல்லும் போது அந்த மேனேஜர் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்லாங் இருக்குது, அதனால் ஸ்ரீலங்கன் தமிழான்னு கேட்பாங்க. அவங்க குவாய்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, நான் ரிசைன் பண்ணணும் வேலையான்னு. அந்த மேனேஜர் கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா சொல், சம்பளம் பத்தலையா, நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை ஒர்க் பிளேஸில் யாராச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. சமந்தா ஒரு ராஜி சொல்லுவாங்க, எல்லா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வெண்ட் காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் மேனேஜர் அவகிட்ட கொடுன்னு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. சமந்தா காஃபி குடிப்பாங்க. அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, ஏதாச்சும் காசு வேணும்னா கூச்சப்படாமல் கேளு, நான் கொடுக்குறேன். ஆனால் சமந்தா சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்துட்டு போ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, இரு இரு உட்காரு, என்ன அவசரம், உட்காந்து காஃபி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சமந்தா உட்காந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஆங்கிளை திரும்பிட்டு காஃபி முடிப்பாங்க. அந்த கேப்பில் அந்த மேனேஜர் வேறு எங்கேயுமே பார்க்காம சமந்தா மேலேயே கண்ணு வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த பாட்டு பார்க்கணுன்னா கீழே காமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்துனீங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. சிபி ஃப்ரம் சிபி நெட்ஒர்க், அடுத்த வீடியோ பார்ப்போம்.